ಕೌಸಲ್ಯ ಸುಪ್ರಜಾ ರಾಮ ಪೂರ್ವ ಸಂಧ್ಯಾ ಪ್ರವರ್ತತೆ ಉತ್ತಿಷ್ಟ ನರಸಾರ್ಧೂಲ ಕರ್ತವ್ಯಂ ದೈವಮಾನ್ಹಿಕಂ ಉತ್ತಿಷ್ಟೋ ಉತ್ತಿಷ್ಟ ಗೋವಿಂದ ಉತ್ತಿಷ್ಟ ಗರುಡಧ್ವಜ ಉತ್ತಿಷ್ಟ ಕಮಲಾಕಾಂತ. ನೀ ಸ್ವಾಮಿಯ ಕುಂಬ್ರಿಯಾ ಅಲ್ಲ ಸಂಡೆ ಕಿಡ್ಕ್ರಿಯಾ? ಸೈಲೆಂಟಾ ಸ್ವಾಮಿ ಕುಂಬಿಡ ಮುಡಿಯಾದ ಅವನಿಗೆ ಕೈಲ ಕಾಸು ಇಲ್ಲನ ಆತ್ರ ಮಂಡಿಮೆ ಅವ್ರಿಗೆ. ಮನಿ 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 ಇಟ್ಸ್ ಸೋ ಫನಿ ಇನ್ ದ ರಿಚ್ ಮ್ಯಾನ್ಸ್ ಬರ್ಡ್. ಮನಿ 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 ಐ ಪ್ರಾಮಿಸ್ ಟು ಪೇ ದಿ ಬ್ಯಾರರ್ ದಿ ಸಮ್ ಆಫ್ 100 ರುಪೀಸ್. ಯಾಹೂ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ 100 ರುಪೀಸ್ 100 ರುಪೀಸ್ ಎಸ್ 100 ஒண்ணு பக்கத்துல ரெண்டு சேஃப் 100 நிஜமாவே இது 100 ரூபாயா? 100 ரூபாயா? 100 ரூபீஸ் எஸ் எப்படி சம்பாதிச்ச? உழைச்சி சம்பாதிச்சேன். நீயா? சரி, மூளையை செலவழிச்சு சம்பாதிச்சேன். அதனாலதான் கேக்குறேன், ஒன்னால எப்படி முடிஞ்சது? நடக்கிற பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு செக்ஸ் படம், அதுல ஏகப்பட்ட நிர்வாண காட்சிகள் கேட்கணுமா? சென்சார் ரூல்ஸுக்கு பலியான நம்ம ரசிக பெருமக்கள் என்னமா அலையறாங்க தெரியுமா? 5 ரூபாய் டிக்கெட்ட 110 ரூபாய்க்கு வித்த ஒரு மடையங்கிட்ட. வாழ்க நம்ம சென்சார், வாழ்க நம்ம பாரதம். இதெல்லாம் உன் சொந்த ஐடியாதா? அவ்வளவு புத்தி எனக்கு இருந்தா நான் ஏன் இப்படி? இதெல்லாம் திலீப் கொடுத்த ஐடியா. திலீப்? திலீப்பா? யாராவன் திலீப்? பிழைக்க தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அப்பப்ப எனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல நாம இனிமே டேய் பணத்துக்கு ரிஷி மூலம் பாக்காதரா? இன்னைக்கு ராத்திரியாவது ஒலை கொதிக்கட்டா. சரி, பட படங்க சாமான்களுக்கு லிஸ்ட போடு. முதல்ல புள்ளியார் உண்டிக்கு 1 ரூபா. உனக்கு வேணும்னா கேளு, சாமி பேர சொல்லாத. பங்கட சர்தார்ஜிக்கு 15 ரூபா கொடுத்துப்பா. நெஸ்கஃபே, பால் பவுடர், சர்க்கரை, இரு பீடி, சோப்பு, தேங்காய் எண்ணெய். சவுக்கு மண் எண்ணெய் ஃபர்ஸ்ட். 100 ரூபாய் घर का किराया, बाकी 50 रूपये के लिए मैं कल आऊंगा, ठीक है? भगवान जाने। माफ कीजिए, आपको रेलवे स्टेशन जाना है? हाँ। आज टैक्सी बंद है, मैं सामान ले लूं? कितने चाहिए? कितने दोगे? 50 पैसे। 50? ठीक है। मेरे पास छुट्टा नहीं है मैम साहब। मेरे पास 50 पैसे नहीं है। अगर आपके पास नहीं है, मेरे पास कैसा होता है? इपड़ता चल रहे लंगर साकला पाना तो परिकर दे तिरट्टु पसंग है। वार्ते कुंचा अलंद पेस रिंगला पिने नहीं है मदने येटना केटेटी 1 रुपा केटा यन अर्थो 1 रुपा केटा चल रहे लंदन सोना फिरसा आमकल मटरिंगला तिंगले वचिंगा बारे This is another way of extracting more money. I know. What do you know, madam? What the hell do you know? You think I'm going to make a big fortune out of this trivial sum and build a multi-story complex in this great, great, goddamn metropolis? Keep it. Keep it as my present. Keep it. ஏலை காலி இல்லை. உனக்கு என்னடா வந்திருக்கறங்க? அதையே வரத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இது ஜோதிஷம். இது என் ஜாதகத்தை எங்க ஊர் ஜோசியருக்கு அனுப்பிச்சிருந்தேன், விவரமா பதில் போட்டிருக்காரு. என்ன எழுதிருக்காரு? நான் பிறந்த நேரம் தவிர பாக்கி எல்லாம் சரியா இருக்கும். ஏன்டா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதை விட்டுட்டு நீ ஜோசியனுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்த, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சா? அட போடா, கிரகம் எல்லாம் சரியா இருந்தா தன்னால வேலை கிடைக்குது. அது வரைக்கும் பட்னி கிடப்போம். பசிக்குதுரா?
இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொரு மனிதனுக்கு குணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம். எங்கடா கிளம்பிட்ட? ஜகத்தை அழிக்கத்தான். காலங்கார்த்தால எங்க போய் சுத்திட்டு வர? சலூனுக்கு போயிருந்தேன். அப்ப நில்லு அங்கேயே. திருப்பதியில போய் முடி வெட்டிக்கிட்டா புண்ணியா, நம்ம ஊர் ஏழுமலை வெட்டி விட்டா தீட்டா. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தர முடியும், இதுவும் ஒண்ணாடா அறிவு சூன்யம். ஆமா ஒண்ணுதான், இங்க இருந்தா முடியும்பாங்க, இங்க இருந்தா புருவம்பாங்க. இது மீசை, இது தாடி. சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு பேரு, மொத்தத்துல பல பேரு, பரபிரம்மம் மாதிரி. முதற்கமா பேசாதடா படவா, வீட்டை சுத்திட்டு கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை முழிட்டு அப்புறம் உள்ளவா. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாதிய பத்தி யாரா பேசினா? இப்போ தீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன? ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர் குலம் என்றும். சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனம் செய்ய நான் தயாரா இருக்கேன்டா. நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் ஆயிரம் அன்புறச் செய்வோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ள இவனுக்கு. ஆமா, உங்களை மாதிரி கிணத்து தவளைங்களை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி நான். ஆரம் தேட்ட அப்பாம் புள்ளியும் என்னடி ஏட்டு சுரக்காய படிச்சுட்டு ஏட்டிக்கு போட்டியே எதிர்த்து பேசுறதே தொழில போச்சு இவனுக்கு. சீர்திருத்தம் பேசுற நேரத்துக்கு நாலு இடத்துக்கு வேலைக்கு மனு போடலாம். ஒரு உத்தியோகம் தேடிக்க வக்கில்ல பகுத்தறிவு என்னடி? பெருத்தருவா லோல் பண்ண போறான் இவன். வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. நாலு நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போடா, உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இதோ ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆ இல்லீங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம், அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ் எப்போ ரெடி? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க, அப்புறம் போலாம். நான் என்ன சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது பிராது, நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லுங்க. வாங்க அவருக்கா.
வாங்கலண்டா. சாப்பிட்டு வந்துடுறா. சாதம் கைய போடாதரா தத்தி ஃபலோ கரண்டியால எடுத்துக்க. மூணு பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசம் படி ரசப்படி இந்த ஏ சுடுப்பா சுடுப்பியா. சரி இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் அப்பளம் அப்பளம் எங்கப்பா இந்த கூட சாதம் சாதம் போட்டுக்கியா. இந்த போதுனா போதும் சொல்லு எனக்கு தெரியாது. நெய் நெய் கூட கண்ணு தெரிக்குது பாரு. பேசாம சாப்பிடுற. ஏ ரசம் கூட ரசம் அப்போதுடா. மோறு போறோம். ஏ பாயசம் இருக்கடா பாயசம். ஏ ஊர்காங்க ஊர்காங்க ஊர்கா. ஆ ஆ ஆ ஊர்கா ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமா இருக்கு. காரமா இருந்தாலும் சாப்பிடுறா. 25 ரூபாயா? ஏ பாத்தியா அப்படியே சாப்பிட்டியா? விக்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறா. ரொம்ப பிரமாதம். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. போதும் நிறுத்துங்கடா. மாட்டேன் இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பாவது சாப்பிடுவோம். இப்ப என் முத வேலை. கை கழுவிட்டாங்க. ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டான். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கலாம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. இல்ல போடுவாங்க. நான் பறக்க போடுறேன் போடுறேன். அப்போ எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க.
மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா என்னாச்சு பாட்டி? அம்மா, பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய. அது கையில பணம் இல்லையே. எங்க விருந்துக்காக கையில இருந்தாலும் செலவு பண்ணிட்டீங்களா?